சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தனி வட்டியில 25 கேள்விகள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 25 கேள்வியும் கடந்த 10 வருஷம் குரூப் 4 க்வெஸ்சனை அனலைஸ் பண்ணி எந்த மாடல்ல அவன் ஃபோக்கஸ் பண்ணி கேட்கறானோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோங்க. ஒவ்வொரு கேள்வியும் எப்படிலாம் அனலைஸ் பண்ணியிருக்கோம் நீங்களே பாருங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி எடுத்துக்கிட்டா, இது 7th நியூ புக்ல இருக்கு. கூடவே வந்து பார்த்தா 2023 மூணு எக்ஸாம்ல கேட்டிருக்கான். அந்த எந்த எக்ஸாம் என்னைக்கு நடந்த எக்ஸாம் டேட்டை கூட கொடுத்து வச்சிருக்கோம். இதே மாதிரிதான் இந்த 25 கேள்வியும் எந்தெந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, புது புக்ல எங்க இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாவே கொடுத்துருக்கோம். இந்த தனி வட்டி பார்த்தீங்கன்னா 7th நியூ புக்ல இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. இதுல மொத்தம் 5 டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் தாங்க குரூப் 4ல கேக்குறாங்க. நம்ம அதை கூட வந்து பார்த்தா அழகா அனலைஸ் பண்ணியிருக்கோம், நீங்களே பாருங்களேன். கடந்த 10 வருஷ கேள்விகள் எடுத்துக்கிட்டோம், அதாவது 2013 இருந்து 2022 வரைக்கும். இதுல இந்த தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் மடங்க பேஸ் பண்ணி கேட்பாங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்பாங்க. ஆண்டுகள் பேஸ் பண்ணி கேட்பாங்க, மாதங்கள் பேஸ் பண்ணி கேட்பாங்க, நாட்கள் பேஸ் பண்ணி கேட்பாங்க. மொத்தம் 5 டைப் ஆச்சா? அதில் கடந்த 10 வருஷத்தில் எந்த டைப்பில் கேட்குறாங்கன்றத அழகாக டேபிள் கட்டியிருக்கோம். இப்போ மடங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2016, 2018, 2019 இந்த 3 வருஷமும் மடங்கை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி ரெகுலராக கேட்டிருக்காங்க. மேபி 2024 கூட மடங்கை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தில் 2016 குரூப் 4 எக்ஸாம்லையும் 2022 லாஸ்ட் எக்ஸாம்லையும் ஒவ்வொரு கேள்விகள் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஆண்டு பேஸ் பண்ணி 2013 குரூப் 4லையும் 2022 குரூப் 4லையும் ஆண்டு பேஸ் பண்ணி ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க. மாதங்கள் பேஸ் பண்ணி அவ்வளவா கேட்கல. 2019 குரூப் 4 எக்ஸாம்ல ஒரு கேள்விகள் மாதத்தை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்தது நாட்கள் பேஸ் பண்ணி 2014 குரூப் 4ல மட்டும்தான் கேட்டிருக்காங்க, வேற எங்கேயும் கேட்கலங்க. நீங்க 7th புக் எடுத்தீங்கன்னா அதுலேயே தெரியும், ஆண்டுகள் பேஸ் பண்ணி, மாதங்கள் பேஸ் பண்ணி, நாட்கள் பேஸ் பண்ணி, மடங்கை பேஸ் பண்ணிலாம் க்வெஸ்சன்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தனி வெட்டியில 2013 குரூப் 4ல ஒரு கேள்வி, 14 குரூப் 4ல ஒரு கேள்வி, 16 குரூப் 4ல ரெண்டு கேள்வி, 18 குரூப் 4ல ஒரு கேள்வி, 19 குரூப் 4ல ரெண்டு கேள்வி, 22 குரூப் 4ல ரெண்டு கேள்வி, கடை லாஸ்ட் 2 க்வெஸ்சன் பேப்பராக 2 கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ மொத்தம் கடந்த 10 வருஷத்தில் 6 குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் 3 குரூப் 4 எக்ஸாமில் ஒவ்வொரு கேள்வியும், 3 குரூப் 4 எக்ஸாமில் 2 கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் நமக்கு மினிமம் 1 இருந்து 2 கேள்விகள் தனி வட்டியில் கேட்குறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 25 கேள்வியில் 1 அல்லது 2 கேள்வி கன்ஃபார்ம், கரெக்டா? அது இந்த 25, அதாவது இப்போ நம்ம டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் 25க்கு 25 நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் எத்தனை கேள்வி தனி வெடியில் கேட்டாலும் கண்ணை மூடிட்டு சரியான ஆன்சர் பண்ணிட முடியுங்க, சரிங்களா? இந்த PDF, இந்த க்வெஸ்சனுக்கான PDF எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? கூடவே இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டேன், வெறும் க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கும். ஆன்சர் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு 1 லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸு இதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம், சரிங்களா? ரைட்டு, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இப்போ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு, வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னோம்லையா, அப்படியே வந்தீங்கன்னா PDF அப்படின்னு இருக்கும், சரிங்களா? அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும். நம்ம வெப்சைட் வந்துட்டிங்கன்னா ஒன்றும் இருக்காது, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குங்க,
அதை டச் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இந்த இப்போ டிஸ்பிளேல தெரியுற இந்த பேஜ், அதாவது இந்த PDF உங்களுக்கு கிடச்சிரும், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். சரி நானும் பார்த்துட்டேன் சார், 25 25 நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் ஆன்சருக்கு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒன்று, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இப்போ PDF இருந்துச்சு இல்லையா, அது கீழே ஆன்சர் கீன்னு எழுதியிருப்பேன், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த PDF கடைசி 25வது கேள்வி கீழே ஆன்சர் கீனே இதை கொடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லிங்கை ஜஸ்ட்டு கை வைங்க. இதை கை வச்சிங்கனாவே அந்த பேஜுக்கு போயிடும். இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு கொஸ்டின் படித்து அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஆப்ஷனியவா பிஆர்சியான்னு குறித்து ஆன்சர் கீயை செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் டைமரோடையே வச்சுருக்கேன், 25 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி. இதில் டைரெக்டாகவே நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். எதில் ஆன்சர் கீன்னு இருக்கு இல்லையா அதுலேயே. நான் பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன், ஜஸ்ட் அந்த லிங்க்கு கை வச்சோ ஓப்பன் கேட்கும், ஓப்பன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டா நம்ம வெப்சைட்டுக்கு போக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுடைய நெட்டு ஸ்பீடை பொறுத்து இருக்கும் சரிங்களா. அப்புறம் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லாதீங்க. இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சா. இப்போ அப்படியே வந்தீங்கன்னா எங்கே பாருங்கள், ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன், இதை கை வைங்க. இதை டச் பண்ணோம் நீங்கள் பாருங்கள் டைமரோடு அங்கே என்ன 25 கேள்வி இருக்கோ அதே கேள்வி தான் அங்கே இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உன் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா டைமர் ஓடிட்டுருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 25 நிமிஷத்தில் எக்ஸாம் மாதிரி நினச்சிங்க, அப்படியே நீங்கள் பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் ஏவா பிஆர்சியாக நீங்கள் டச் பண்ணவே ஆன்சர் தெரிஞ்சிடும் சரிங்களா. இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேங்க 20%. ஸோ ஆப்ஷன் ஏ கை வச்சோம்னே சரியாக இருந்தால் க்ரீனில் காட்டும். இப்போ நான் ஆப்ஷன் ஏ கை வச்சேன், ரெட்டில் வருது, அப்போ அது தவறுன்னு அர்த்தம். ஸோ ரெட்டில் வந்தால் தவறு, அப்போ இதுக்கு எது சரின்னு பார்த்தனா எது க்ரீன் இருக்கோ அது சரி. புரியுதுங்களா? புரியுது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கொடுத்துறேன், நெக்ஸ்ட்டு இருக்கு பாருங்க, அதை கொடுத்தா அடுத்த கேள்விக்கு வந்துடும். அடுத்த கேள்வி வந்துட்டுமே இதை பாருங்க, கொஞ்சம் இதில் வந்து முன்னப்பெற நவுறோம், பட் நீங்கள் எழுதும் போது ஆப் மாதிரியே இருக்கும் உங்கள் மொபைலில் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தா இப்போ 2வது க்வெஸ்சன் வந்தாச்சு, இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் ஏவே கை வைக்கிறேங்க. அடடா, கரெக்டாக இருந்தால் தான் க்ரீனில் காட்டும், என்னங்க தப்பு தப்பாக பண்ணுறேன். சரி இதுக்கு ஆப்ஷன் பி கை வைப்போம். அடடா என்னங்க, நீங்கள் நான் க்வெஸ்சன் படித்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தே சொல்லாமல் போல இருக்கே, என்னடா இது. சரி ஓகே, இந்த கேள்விக்கு ஆப்ஷன் பியை கை வைக்கிறேன். ஆப்பாடா, இதுக்கு ஆப்ஷன் பி. நானே க்வெஸ்சன் படித்து சொன்னேன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருமே தான் நான் ஜஸ்ட் அப்படியே சொல்கிறேன் சரிங்களா. இப்போ பாருங்கள், நான் இந்த கேள்விக்கு ஆப்ஷன் பி கை வச்சேன், கரெக்டாக இருந்தால் க்ரீனில் ஹைலைட் பண்ணிட்டோம், திஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னு ஒரு மெசேஜே வரும் சரிங்களா. ஸோ இப்போ இது ரொம்ப ஈஸி. அதை விட இது அப்படியே க்வெஸ்சன் நீங்கள் பார்த்துட்டே பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆப்ஷனை கை வைக்கிறீங்க, கரெக்டு தப்புன்னு செக் பண்ணிக்கிறீங்க, அப்படியே முடிஞ்சு போச்சு ஒர்க்கு ஓகேங்களா. ஸோ இதை ஆன்சர் கீயாகவும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் இதை டைரெக்டாக டெஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா கேள்வியுமே நான் நடத்திட்டேன் சரிங்களா. ஸோ அதான் ஒரு முக்கியமான விஷயம். சார் நான் வந்து அதெல்லாம் கிளாஸ் கவனிக்கலை சார், இப்போ எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, இந்த இப்போ நீங்கள் இதில் இருக்கீங்களா ஆன்சர் கீன்னு, இதில் இங்கே பாருங்கள் தலைமையில் மின்னல் வயக்கணிதன் இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணுங்கள், இதோ இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மின்னல் வயக்கணிதன் இருக்கும் கண்டிப்பாக, அதை கை வைங்க. அதை கை வச்சுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்மளுடைய ஹோம் பேஜுக்கு போயிடும். நீங்கள் கிளாஸ் கவனிக்காதவங்களுக்கு சொல்கிறேன், ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை சரிங்களா. ஸோ நான் பாருங்கள், இது ஹோம் பேஜ் வேறு ஒன்றும் இல்லை. ஹோம் பேஜ் வந்துட்டுமே தனி வெட்டியில் 82 கேள்விகள் நடத்தி முடிச்சாச்சுங்க. ஸோ அதை தான் நாங்கள் லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு மடங்கில் 15 கேள்வி நடத்தியிருக்கேன், அதுக்கப்புறம் ஆண்டை பேஸ் பண்ணியே ஃபஸ்ட்டு 18 கேள்வி, அப்புறம் இன்னொரு டைப்பில் ஒரு 11 கேள்வி நடத்தியிருக்கேன், மாதங்கள் பேஸ் பண்ணி 10 கேள்வி நடத்தியிருக்கேன். இதே மாதிரி பார்ட்டு பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கேன் சரிங்களா. கூடவே நியூ புக்கில் வந்து 27 கணக்கு இருக்குது, அதையும் கொடுத்துருக்கேன். இன்னும் இப்போ நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே அப்டேட் பண்ணிருவேன், இந்த ஃபுல் டெஸ்ட்டு க்வெஸ்சனும் ஆன்சர் கீயும் ரெண்டுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருவேன். இதுக்கு மேலே என்ன இருக்குது, அழகாக பிடிச்சி பிடிச்சி நடத்தியாச்சு, பார்க்காதவங்க அதை பார்த்துங்க. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 25க்கு 25 ஈஸியாகவே வாங்கிட முடியும். மறக்காமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கோரை வந்து இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து பாருங்கள், நமக்கு தெரியாது யார் டெஸ்ட்டு எழுதுகிறாங்க எழுதலைன்னு.
ஸோ நீங்கள் எழுதணும்னே மறுபடியும் இந்த வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க, நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்குறீங்களோ அதை போடுங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் 25-க்கு 25 வாங்குவீங்க, அதை நான் பார்க்கணுன்னு நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். அட்மின் கிட்ட கூட கொடுக்க மாட்டேன், நானே கமாண்டை பார்ப்பேன், எத்தனை பேர் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்து ரீப்ளே கட்டாயமாக பண்ணுவேன். அதனால் டெஸ்ட்டு முடிச்சுட்டு வந்து இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியாது இல்லையா, இதில் இந்த கமெண்ட் செக்ஷனில் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வாங்கிட்டால் நம்ம போகிற வழி கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தா அடுத்த டாபிக் வந்து பர்சன்டேஜ் முடிச்சுட்டோம் இல்லையா, அதையும் நான் ஃபுல் டெஸ்ட் வச்சிடுறேன். ரேஷியோவிலையும் இன்னும் ஒரு கிளாஸ் தான் பெண்டிங் இருக்குது, அதையும் முடிச்சுட்டுனா அதையும் வச்சிடலாம். எந்தெந்த டாபிக் நம்ம முடிக்கிறோமோ அதெல்லாம் அப்படியே ஃபுல் டெஸ்ட்டாக நம்ம தனியாக வச்சுக்கலாம். இதுக்கு நான் ஷெடியூல்லாம் கொடுக்கல, புரியுதா? ஏன்னா நம்ம கரண்ட்டில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம், கிளாஸை முடித்த உடனே நான் ஃபுல் டெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவேன், சரிங்களா? நீங்கள் எப்போனாலும் எழுதி பார்த்துங்க, இதில் எந்த கண்டிஷனும் கிடையாது, எப்பவுமே எக்ஸாம் வரைக்கும் இதில் எதுவுமே அழிக்க மாட்டேன். பட் முடிஞ்சாலும் குயிக்காக முடிச்சுருங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பிரதர் அண்ட் சிஸ்டர்.